ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நிக்ஷன் வந்துட்டு அந்த பிடி மாஸ்டர் கெட் பயங்கரமாக பயங்கரமா அர்ச்சனா வந்துட்டு டேமேஜ் பண்ணியிருந்தாரு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கோல்டு ஸ்டார் எல்லாமே அவர் வாங்கினாரு ஸோ அது எல்லாமே வேற கதை அதுக்கப்புறமா சொல்ல விட்டு போச்சு யாரையும் வேணும்னு அட்டாக் பண்றது என்னுடைய நோக்கம் கிடையாது பண்ணிருந்தா சாரி இந்த மாதிரியா செய்யறது எல்லாமே செஞ்சுட்டு கடைசியில் அனாவசிய டிஸ்க்ளைமர் வேற போட்டாரு நிக்ஷன் அதுக்கப்புறமா ஆரம்பிச்சது தான் அந்த விவாத கச்சேரியே நிக்ஷன் ஒரு நிமிஷம் விசித்ரா பத்தி நான் என்ன தப்பா பேசினேன் தெரிஞ்சுக்கலாமா எனக்கு ஏது தெரியாது இந்த மாதிரியா ஒரு ரணக்கலமான ஒரு உரையாடல ஆரம்பிச்சாங்க அர்ச்சனா வீட்டுல ஒண்ணும் விசாரணை நாள்ல ஒண்ணுமா அர்ச்சனா மாத்தி மாத்தி பேசுனது நிக்ஷன் எடுத்துரைக்க நான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு சொல்லிட்டு வாதாடு அர்ச்சனா இதுக்காக விசித்ராவை சாட்சிக்கும் கூப்பிட பக்கத்து வீட்டு ஆன்ட்டி மாதிரி விசித்ரா பார்த்தீங்கன்னா விரோத மௌனத்தோட நின்றதுனால அர்ச்சனா ரொம்பவே நொந்து போனாங்க விடாத புயல் மழை போல ரெண்டு பேருக்குமே காரசார விவாதம் நீண்ட நேரமா தொடர்ந்ததுனால நிறுத்துங்கப்பா போதும் அப்புறம் நான் எதையும் கேட்கலன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூத்துல கோமாளி மாதிரி புகுந்தாரு குல்சுரேஷ் அர்ச்சனா கிட்ட மெல்ல மெல்ல அப்படியே சூடு ஏறி அவங்க டென்ஷன் ஆறது வெளிப்படையாவே தெரிஞ்சுது ஆனால் நிக்ஷன் பார்த்தீங்கன்னா புன்னகை மாறாமல் ஆனால் அழுத்தமான விடைகளாக தந்துக்கிட்டு இருந்தார் அதுவும் ஒரு வகையான டென்ஷன் தான் நீ மட்டும் ஒழுங்காக போய் கண்ணாடியை பாரு இந்த மாதிரியாக பரஸ்பர உபதேசம் செய்கிறதா இந்த உரையாடல் பயணிச்சுக்கிட்டு இருந்தது அடுத்த எபிசோட்லேயும் இது கண்டிப்பாக தொடர்ந்து தொடரும் போல் ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ஸ் பார்த்துருப்போம் அதாவது ப்ரொமோஸ் எல்லாமே பார்த்துருப்போம் ஆக வீட்டோட ஒட்டுமொத்த எதிர்ப்புமே இப்போ அர்ச்சனா மேலே மையம் கொண்டிருக்குது இந்த புயலோட பாதிப்பில் இருந்து அர்ச்சனா தப்பிப்பாங்களா அப்படி இல்லைன்னா மேலும் மேலும் கிளறி கிளறி பாஸுக்கு அதிக தீனியை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிகாஸ் இன்னைக்கு எபிசோடுமே நீங்க ப்ரொமோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு ப்ரொமோ ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மூணுமே நிக்ஷன் அண்ட் அர்ச்சனாவினுடைய ஃபைட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதுலேயும் கண்டிப்பாக கமல் சாருக்கு வந்துட்டு இந்த வீக் இன்றைக்கான எபிசோடை வச்சு தான் கண்ட்டே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில ஹார்ஷான வார்த்தைகளையும் வந்துட்டு நிக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அர்ச்சனா பார்த்தீங்கன்னா நிக்ஷனை வந்துட்டு வினுஷாவுடைய மேட்ரை சொல்லி சொல்லியே பார்த்தீங்கன்னா அவரை டார்கெட் பண்ணுறாரு அவருடைய கோவத்தை தூண்டுறாரு இன்னும் எத் நான் தான் சாரி சொல்லிட்டேன் இல்லை இன்னும் எத்தனை தடவை தான் அதே வினுஷா வினிஷா வினிஷான்னு சொல்லிட்டு அந்த வினுஷா மேடரே எழுப்பிங்கன்னு சொல்லிட்டு நிக்சன் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கிட்ட எகர்றாரு அதே போல் அவர் வந்துட்டு மூடு வாய மூடு இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றாரு அதையும் தாண்டி ஒரு உச்சகட்ட வார்த்தையா பார்த்தீங்கன்னா சொருகிருவேன் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு எல்லாமே சொல்லியிருந்தார் கண்டிப்பா இந்த சொருகிருவேன் அப்படிங்கிற மாதிரியா அவர் சொன்னார் இல்லையா அந்த பர்டிகுலர் ஒரு வார்த்தை வந்துட்டு நிக்சனுக்கு ஈவன் ஸ்ட்ரைக் கார்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தும் அண்டு கண்டிப்பாக கமல் சார் வந்துட்டு இதை பற்றி விசாரிப்பார் நிக்ஷனுக்கு இந்த ஒரு அவங்க என்ன தான் சண்டை போட்டாலுமே அவர் பேசின ஒரு சில வார்த்தைகளுக்காக கண்டனம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை ஸோ ரெட் கார்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியாக சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்ஸ் எல்லாமே போகுது பிரத்தீப்புக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்தீங்க விஜய்க்கு எல்லோ கார்டு கொடுத்து வான் பண்ணுங்க நிக்ஷன் அப்படியே விட்டுருவீங்களா ஆல்ரெடி நோ எலிமினேஷன் சொல்லி நிக்ஷனை இந்த வை காப்பாற்றியாச்சு இனி இந்த மாதிரியாக அவர் பேசுனதுக்கும் அவரை விட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நிக்ஷனை தாழ்த்தியும் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட்டும் பேசுகிறாங்க அண்ட் அதே போல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்டு அவங்க வந்துட்டு பயங்கர விஷ பாட்டல்ஸ் அவங்க வந்துட்டு அவங்களுடைய உண்மையான இப்போ தான் வெளிவருது அப்படிங்கிற மாதிரியே அர்ச்சனையும் ஒரு சில பேர் தாக்கி பேசுகிறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்